என்ன காய்ச்சனா குழந்தை மாதிரி உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க. லாலிபாப் வாங்கிட்டு வரல? லாலிபாப்? ஆமா, நான் தான் உங்க பார்வையில ஒண்ணும் தெரியாத பச்சை பாப்பாவா தெரியறேன்ல, அதான் லாலிபாப் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். யாரு? நீயா? நீயா ஒண்ணும் தெரியாத பாப்பா? கொஞ்சம் ஏமாந்தா என்ன ஒரு கை சோத்துல வச்சு முழுங்கிடுவ காஞ்சனா. திதி முடிஞ்சிருச்சா? நிலாவதி ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சா? பாய் பாய் அண்ணே, நான் நிம்மதியா மேலகுத்துக்கு போறேன்னு உங்க தங்கச்சி டாடா காமிச்சிட்டு போனாளா? அங்க என்ன பாக்குறீங்க? அவங்க சொல்லல, நான் தான் சொல்ல வச்சேன். திதி பண்ண இடத்துல உங்களை பார்த்ததா ஊர் சொன்னிச்சு, அதை வச்சு இவங்களை கேட்டேன். இவங்க வேற வழி இல்லாம உண்மையை சொல்லிட்டாங்க. சொல்லுங்க, போன கரிய நல்லபடியா முடிஞ்சதா? காஞ்சனா, என்ன சொல்ல வரேன்னு? என்ன என்ன சொல்றா? உங்க பொண்டாடி திலகா நல்லா சிரிச்ச மாதிரி பேசினாலா? பொது இடமா இருந்தாலும் பரவாயில்லன்னு கண்ணால காதல் வலைய வீசினாலா? எப்ப அவ கழுத்துல மருத்தாளி கட்ட போறீங்க? இங்க பாரு, நீ தப்பா புரிஞ்சிட்டு பேசுற. நான் போனது நீலாவதிக்காக, திலகாவுக்காக இல்ல. டேய், என்ன என்னடா திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டே இருக்க? உண்மை சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். காஞ்சனா, யாருகிட்ட நடிக்கிற? இந்த காஞ்சனா கிட்டேவா? இங்க பாரு, என்ன தைரியம் உனக்கு? ஏன போய் சொல்ற? உண்மை சொல்லு, சொல்லுடா. திரும்ப திரும்ப போய் சொல்லாத, திரும்ப திரும்ப நடிக்காத. நீ கதை விடுறது காஞ்சனா கிட்ட. உனக்கு தெரியாம நான் ஒரு வாய் கூட சாப்பிடுறது இல்ல. நீ என்னடானா என்னையே சாப்பிட நினைக்கிறியா? விதவையானாலும் பரவாயில்லன்னு கொண்டுடுவேன். அந்த திலங்கா உன் பேரை சொல்லி எவன் கர்ப்பத்தையும் சுமந்துட்டு இருக்கா. வக்கீல பார்த்து அவன் மேல கேச போடுறான்னு சொன்னா நீ திதி கொடுக்குற சாக்குல அவ கூட ஜோடி போட பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல காஞ்சனா. அந்த மானம் கெட்டவள மனைவியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீலாவதிக்காக தான் நாங்க போனோம். அவ்வளவு நல்லவனா நீ?